வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்க பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. என்னென்னா, ஒர்க் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து குழந்தை ரெண்டு பேரும், அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது, குழந்தைங்க தாத்தா பாட்டி கூட இருக்கிறது, இல்லைனா டே கேரில் இருக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வீட்டில் இருந்துமே பேசுகிறதுக்கு டைம் பத்தலை, வீட்டு வேலையே எனக்கு கரெக்டாக இருக்குது, எப்படி குழந்தைகிட்ட நான் பேசுகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ குழந்தைகிட்ட பேச டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நாம் வந்து கொஞ்சமாவது குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நான் குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுக்குறேன்றது தான் முக்கியம், குழந்தைகிட்ட நான் ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் டைமு, அதுதான் ப்ரெஷியஸ் டைமு, அதுதான் நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சொல்லி கொடுக்கறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் கம்பல்சரியாக ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணாலே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பேசவே டைம் இல்லை மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னா நான் சமையல் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. உங்கள் குழந்தை சப்போஸ் நீங்கள் சமையல் பண்ணுறப்போ எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சமையல் பண்ணுறதில் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங், அதை தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கிச்சன்லேருந்து ஏதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதாவது எடுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு தட்டு எடுக்கணும், ஒரு கரண்டி எடுக்கணும், உப்பு எடுக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட சொல்லி இதை எடுத்துக்கிட்றா இதை எடுத்துக்கிட்றான்னு அந்த குழந்தையோட ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை பண்ணு அம்மா, கொஞ்சம் தக்காளி எடுத்து கொடுப்பாப்போ, அதை எடுத்து கொடுப்பாப்போ அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் சமையல் பண்ணுறப்போ அந்த ஸ்லாப்லேயே அவனை உட்கார வச்சுருங்க. குழந்தைய உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு வெஜிடபிள் சொல்லிக் கொடுக்கலாம், அப்புறம் நீங்கள் என்ன ஊற்றுறீங்க, அதாவது ஆக்ஷன் வர்ப் சொல்லிக் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஆயில் ஊற்றுறேன், மிக்ஸ் பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன், ரெண்டு மிளகாய் போடுறேன், நாலு தக்காளி போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணலாம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்னென்னா, அந்த குழந்தைக்கு ஒரு குவான்டிட்டி சென்ஸ் கிடைக்கும். ஓகே, ரெண்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, அப்புறம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதாவது அந்த குழந்தை வாயை திறந்து சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்ல வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணிங்க, அந்த குழந்தைய உட்கார வச்சு கவனிக்க வச்சிங்கனாலே போதும், அது நிறைய விஷயத்த அந்த குழந்தைங்க நேரத்தில் கற்றுக்குவாங்க. சரி, நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்கள் குழந்தை தூங்கிட்டு இருக்கான். நிறைய சமயம் அதுவும் சொல்கிறாங்க பெற்றோர்கள், நான் சமையல் அவன் தூங்கிட்டு இருக்கப்போ முடிச்சுடுவேன் மேடம், தூங்கிட்டே தான் இருப்பான், அப்புறம் தான் நான் அவனை இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுப்பியாச்சு, எழுப்புற பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சமயத்தில் என்ன பேசுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி அந்த சமயத்துலேயே நீங்கள் பேசலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவனை வந்து ட்ரெஸ்ஸு கழட்டணும், குளிக்க போகணும், இல்லை டாய்லெட் போகணும், ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்க. இதர் அம்மா அவர் அப்பா வந்து இந்த விஷயத்தை பண்ணி தான் நீங்கள் டே கேருக்காவது அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி அனுப்புகிற சமயத்தில் அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. என்ன பேசலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, குட் மார்னிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அப்படின்னு ஒரு க்ரீட்டிங் பண்ணுறதை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல, குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, குட் மார்னிங் அப்படின்னு அவங்க குழந்தை பேரையே சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த குழந்தைக்கு ஓகே, எல்லோரும் எழுந்திரிச்சு நான் அட்ரஸ் பண்ணணும், குட் மார்னிங் சொல்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்றத அந்த குழந்தை கற்றுக்கும். அதுக்கப்புறம் ஓகே, கம் லெட்ஸ் கோ அப்படின்றது ஒரு யூஸ்வலாக ஒரு ரெகுலராக ஒரு சென்டென்ஸ் ஒரு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரேஸ். அப்போ அந்த குழந்தை கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் அந்த குழந்தை. ஃப்யூச்சரில் உடனே நடக்காது, இப்போ அது மாதிரி சென்டென்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக சில சென்டென்சஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கம் லெட்ஸ் டேக் பாத், இட்ஸ் பாத் டைம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரெஸ் எடுக்கிறது. ஓகே, ரிமூவ் யர் ட்ரெஸ், ரிமூவ் யர் பட்டன், காலை தூக்கு, கை தூக்கு, அப்புறம் ரைட் லெக், லெஃப்ட் லெக் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கழுத்து தூக்கு, சோப் போடுறப்போ, ட்ரெஸ் அதை குளிக்கிறப்போ என்னென்ன பண்ணுறோன்றதை வரிசையை சொல்லி கொடுங்க. ஓப்பன் த டேப், அப்போ இந்த ஷவர், என்ன பண்ணுறோம், சோப் போடணும், சோப் எடுக்கணும், சோப் வந்து ஸ்டிக்கியாக இருக்குது, இது வந்து இட்ஸ் நுரை வருது, அப்புறம் வந்து நுரை இது பண்ணுறப்போ அதில் ஊதலாம், அப்போ பபுள்ஸ் வருது, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றணும், கப்பில் எடுத்து ஊற்றணும், மக்கு, எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே பண்ணுங்கள். திடீர்னு எங்கடா மக்கு காணோம் அப்படின்னு கேளுங்க. மக்கு எங்கே இருக்குது, அந்த குழந்தை தேடட்டும், எடுத்து கொடுக்கட்டும். சோப் எங்கே காணும், சோப் என்ன கலர், நல்ல வாசனை வருது சோப்பு அப்படின்னு அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய இந்த சமயத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்.
நீங்க ஒரு டே கேருக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட கார் எங்க சாவி எங்க சாவி காணோம் சாவி காணோம் அப்படின்னு சொல்லுங்க. சாவி தேடட்டும், அந்த குழந்தை சாவி இருந்தாதான் ஓப்பன் பண்ண முடியும்ன்றது அந்த குழந்தைக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் சாவி காட்டுனா நீயே வச்சுக்கோ, சாவியை பத்திரமா வச்சுக்கோ, அப்பா கார்கிட்ட போனோடனே நீ சாவி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு பொறுப்பை கொடுங்க. உன் பேக் எடுத்துக்கோ, உன்னோட லஞ்ச் பேக் எடுத்துக்கோ, ஸ்கூல் பேக் எடுத்துக்கோ, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வை அப்படின்னு சொல்லி உள்ளே வைக்கிறது கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் உள்ளே எடுத்து பேக்கில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். மாட்டிட்டு அந்த குழந்தை வெளியில் போகிறப்போ ஓகே ஃபைன், அம்மாக்கோ அப்பாக்கோ பாய் சொல்கிறது, அப்புறம் வீடை வந்து லாக் பண்ணுறது, ரெண்டு பேருமே அழிச்சிட்டு வெளியில் போகிறீங்க அப்படி வெளியில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறீங்கனாக்கா டோரை லாக் பண்ணணும், டோர் லாக் பண்ணியிருக்கோமா இல்லையா பாரு, எப்படி டோர் லாக் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுங்க. அந்த கீஸ் எடுத்து எங்கே வச்சுக்கணுன்றதை சொல்லிக் கொடுங்க. அப்புறம் கார் கிட்டே போகிறோம்னா எங்கே சாவி காணும், நீ வச்சிருக்கியா பத்திரமா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவி எடுத்துகிட்டு அவனை அழிச்சிட்டு போங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலும் சரி, வரலனாலும் சரி, யாராச்சும் ஒரு பேரண்ட் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் சரி, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்லேருந்து எழுதி விட்டுருந்தாலும் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு க்ளூ கொடுங்க. ஓகே இதெல்லாம் நீ பண்ணியா அன்னைக்கு, பரவாயில்லையே குட் அப்படின்ட்டு அந்த குழந்தைய க்ளூ கொடுத்து, இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் பார்த்து இன்னைக்கு இது பண்ணியா, பக்கத்தில் யார் நிற்கிறா, இது பண்ணியா அப்படின்னு அந்த போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனா என்ன பார்த்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சும்மா அந்த குழந்தைங்க புரிகிற ஒரு லாங்குவேஜில் நீங்கள் பேசுங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்றத ரீகால் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு மனசில் பதியும். அப்புறம் வந்து நீங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம், அவன்கிட்ட சாய்ஸ் கொடுங்க. சாய்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து நம்ம தோசை சாப்பிட்லாமா, இட்லி சாப்பிட்லாமா, உனக்கு சப்பாத்தி வேணுமா, பூரி வேணுமா, இல்லை ப்ரெட்டு வேணுமா, பாஸ்தா வேணுமா, என்ன வேணும் அப்படின்றத அந்த குழந்தைகிட்ட கேட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வாங்குங்க. முடிஞ்சால் ஆப்ஷன் வந்து வாயில் சொன்னால் அவங்களுக்கு புரியலைன்னாக்கா பிக்சர் காமிச்சு இன்றைக்கி என்ன பண்ணலாம் நம்மன்னு கேளுங்க. அது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணுன்றத முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் சமையல் பண்ணுறப்போ இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்போவும் அந்த குழந்தை நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தால் அது பண்ண வைங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தால் அந்த குழந்தைய உட்காந்து பண்ண வைங்க, கிராஃப்ட் ஒர்க்கு பண்ண வைங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். வீடு க்ளீன் பண்ணுறப்போ குழந்தையும் வச்சுட்டு இதை க்ளீனப் பண்ணு, இதை எடுத்து உள்ளே போடு, அதை எடுத்து வெளியில் வை, இதை எடுத்து டேபிள் மேலே வையின்னு ப்ரிப்போசிஷன்ஸ் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக நம்ம பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே, வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே, நீங்களும் உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைகளுக்கும் நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ என்னெல்லாம் பண்ணணுன்றத சொல்லிக் கொடுங்க. ப்ரெஷ் பண்ணணும்னா ப்ரெஷ் பண்ணணும், உச்சா போனால் போயிட்டு வரணும், டாய்லெட் எல்லாத்தையும் போயிட்டு வந்து கை காலாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு அது பெட்டில் போய் படுக்கணும், அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடு. என்னென்ன பண்ணணுன்றதை ரீகால் பண்ண வச்சுட்டே இருக்கு. பெட்டுக்கு போகிறப்போ யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் ட்ரெஸ், சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், கோ டு வாஷ்ரூம், கை காலெலாம் கழுவிட்டு வா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கோ, ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிக்கணும், அப்புறம் தூங்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். சொல்லிக்கிட்டே பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு மைண்டில் பதியும், ஓகே இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு மனசில் ஆள் மனசில் தானாக பதியும். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கின பிறகு அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்கா பரவாயில்ல, தூக்கம் வரல, நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏதாவது பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம். அந்த குழந்தைக்கு நீங்கள் வாயால் சொல்கிற ஸ்டோரி புரியும் அப்படின்னாக்கா வாயால் சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அப்படின்னு ஏதாவது ஒரு கதை, இல்லை அவனை பற்றியே ஒரு கதை மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னால் அந்த ஒரு அப்படி கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்குற ஒரு பழக்கம் வரும். பாட்டு பாடுறது பிடிக்கும்னாக்கா மாற்றி மாற்றி ஒரு பாட்டு பாடுங்க. நீங்கள் அதெல்லாம் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஆள் மனசில் அவங்களுக்கு பதியும். அந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க ரீகால் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அடுத்து அதாவது ஒரு 2 or 3 months அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா புக் ரீடிங் பண்ணுங்கள். நைட் தூங்குறப்போ ஒரு ரொட்டீனாக பண்ணுங்கள். ஒரு சில ரொட்டீன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளோட லைஃப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து நீங்கள் உண்டாக்கலாம். அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் பேசுகிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துடாதீங்க. குழந்தைகிட்ட எவ்வளோ முடியுமோ பேசுங்க. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் படிக்க வைங்க, அந்த குழந்தைய பேச வைங்க, சொல்ல வைங்க அப்படின்னு எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, என்ன எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட யூஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பேசுங்க. குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து நமக்கு
குவான்டிட்டி அப்படின்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றதான் முக்கியம். குவாலிட்டி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் குழந்தைகிட்ட எப்பப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அப்போ சொன்ன மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க. குழந்தைகிட்ட நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பெற்றோர்களே, இனிமேலாவது குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. டைம் இருக்குது, நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.